வணக்கம். மதுரை போயிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதிய விருந்துக்கு இன்னைக்கு யார் வீட்டுக்கு போக போகிறார் தெரியுமா? ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. தடபுடலாக அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா, கள ஆய்வில் வெளிவந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, அதாவது கள ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திட்டப்பணிகள் நடந்துட்டு வருது. அந்த பணிகளை வந்து பார்வையிடுவதற்காக தமிழக முதலமைச்சர் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கடந்த மாதம் பார்த்திங்கன்னா, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் முதற்கட்ட பயணத்தை மேற்கொண்டாங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 2ஆம் கட்ட ஆய்வை மேற்கொண்டாங்க. 3ஆம் கட்டமாக தற்போது மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் திட்டப்பணிகளை ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆய்வு பணிக்காக இன்று காலை 9 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்று அங்கு அரசியல் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மத்தியானம் தன்னுடைய அண்ணன் மு க அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு மதிய உணவுக்காக போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா, முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 5 முறை இதுவரைக்கும் மதுரை போயிட்டாங்க. ஆனால் ஒரு தடவை கூட தன்னுடைய அண்ணன் மு க அழகிரி அவர்களை சந்திக்கலை. அதே நேரம் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை போயிருந்தப்போ தன்னுடைய பெரியப்பாவான மு க அழகிரி அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றாங்க. மு க அழகிரி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை வருவதற்காக இப்போ வந்து போகிறாங்கிறப்போ, முன்கூட்டியே இதுக்காக மதுரையில் நிறைய ஏற்பாடுகள், தடபுடலான வரவேற்பு, சாலைகளை வந்து சீரமைக்கக்கூடிய பணி எல்லாமே நடைபெற்று இருந்திருக்கு. அது மாதிரி மு க அழகிரி அவர்களுடைய வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நகருக்கு போகக்கூடிய அந்த பாதைகள், அதாவது ஜெய்ஹிந்த்புரம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட், இந்த பகுதிகளிலையும் சாலை பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் போகிறது அவருடைய பயண திட்டத்தில் கூட ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் பரவியது. இதற்கிடையே மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை, அதாவது அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து தன்னுடைய அண்ணனோட ஃபோனில் வந்து பேசினார் அப்படின்னும், அப்போது அழகிரி அவர்கள் வந்து தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்ததாகவும் தகவல் இருக்குது. அப்போ ஃபோனில் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, 5ஆம் தேதி மதுரைக்கு வரும்போது மதுரை சர்க்கியூட் ஹவுஸ்க்கு வந்து சந்திப்பதாக வந்து அழகிரி வந்து கூறியிருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் வந்து சர்க்கியூட் ஹவுஸ்க்கு வர வேணாம் அப்படின்னும், நானே வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னும் பதிலளிச்சிருக்கிறதா கூறப்படுது. இன்றைக்கி மதுரை போயிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் மதிய உணவிற்கு தன்னுடைய அண்ணன் அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல உள்ளதாக வந்து கூறப்படுது. அதே சமயம் மு க அழகிரி அவர்களுடைய வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் வந்து போடப்பட்டிருக்கு. அது மாதிரி அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து யாரும் திரண்டு வர வேணாம் அப்படின்னும் அழகிரி அவர்களுடைய தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. மு க அழகிரி அவர்கள் தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள்கிட்ட, முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது கூட்டம் வந்து கூடிதாதீங்க அப்படின்னும், அதுக்கு அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு வருவேன் அப்படின்னும், அங்கே என்னுடைய ஆதரவாளர்கள் வந்து வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில் மதியம் மு க ஸ்டாலின் அவர்கள் அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.